நம்ம சேனலை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். சூடான எண்ணெயில் மசாஜ் செய்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். இந்த வகையான மசாஜ் கூந்தலில் உள்ள ஊட்டச்சத்தை அழிக்காமல் பாதுகாக்கும். எண்ணெய் குளியல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக தீபாவளி அன்று பலர் வீட்டில் இந்த மசாஜ் நடக்கும். சூடான எண்ணெயில் மசாஜ் செய்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். எண்ணெயில் வெப்பம் இருப்பதால் கூந்தல் எண்ணெயை நன்றாக உறிஞ்சுகிறது. அதே நேரத்தில் உங்கள் உச்சந்தலையில் எரியும் விதத்தில் எண்ணெய் சூடாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வகையான மசாஜ் கூந்தலில் உள்ள ஊட்டச்சத்தை அழிக்காமல் பாதுகாக்கும். முடி உதிர்வை தடுக்க உச்சந்தலையில் எண்ணெய் மசாஜ் பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் வரை காத்திருக்கவும். பின்னர் ஒரு லேசான ஷாம்பு பயன்படுத்தி அலசவும். உச்சந்தலையில் உள்ள நுண் துளைகளில் எண்ணெய் உறிஞ்சப்பட வேண்டும். எனவே முடியை அலசிய பின்னர் கூந்தலில் எண்ணெய் அப்ளை செய்வதை தவிர்க்கவும். ஒருவேளை சிறிது நேரம் ஆகிவிட்டால் கூந்தல் எண்ணெயை உறிஞ்சுவதற்கு ஒரு சில சொட்டுகள் பயன்படுத்தி மீண்டும் மசாஜ் செய்யவும். ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பவும். ஒரு தேக்கரண்டி எண்ணெயும் சேர்க்கவும். 20 நிமிடங்களுக்கு தலை சுற்றி மெதுவாக மசாஜ் செய்யவும். கூடுதலான பலன் கிடைக்க உங்கள் தலையை சுற்றி ஒரு துண்டு போர்த்தி 1 மணி நேரம் கழித்து ஷாம்பு பயன்படுத்தி அலசவும். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி கூந்தல் எண்ணெய் சில துளிகள் சேர்க்கவும். நன்றாக குலுக்கி மற்றும் ஈரமான முடி மீது தெளிக்கவும். இந்த கூந்தல் வெப்ப ஸ்டைலிங் நடைமுறைகள் மற்றும் கருவிகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. வறண்ட கூந்தல் உள்ளவர்கள் உச்சந்தலையில் எண்ணெய் அப்ளை செய்து சூடான தண்ணீரில் ஒரு துண்டை நனைத்து அதை தலையில் போர்த்தி கொள்ளுங்கள். இது எண்ணெயின் பண்புகளை அதிகரிக்கும். கூந்தலுக்கு எண்ணெய் மசாஜ் செய்த பின் அதை துண்டால் துடைக்கக்கூடாது. நன்றி.